இங்கே முதலமைச்சர் என்பவர்கள் ஆல் இண்டிய புரோக்கர்ஸ், இங்கே பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவர் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரவு வேலை செய்கிற தலைவராக இருக்க முடியுமே ஒழிய ஒருபோதும் தலைவனாக இருந்து தன் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது பொருளாதாரம் படித்த எல்லாருக்கும் புரியும், செய்யவே முடியாது. எந்த தேசம் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த தேசம் தான் வாழ்ப்பது. நீங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? உலகமே ஒரு பேரழிவை நோக்கி போயிட்டு வந்திருக்கு. உங்களால் என்ன செய்ய முடியுது? நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சகமனிதர் சிரியாவில் செத்து விழுகிறார். பச்சிலம் குழந்தைகள் நச்சு குண்டுகளுக்கு இரையாகி சாதனார்கள். ஒன்றுமே செய்தி. இத்தனை நாடுகள், அத்தனை தலைவர்கள், இவர்கள் ரத்தத்தை ருசிக்கவும் மரணத்தை ரசிக்கவும் பழகிக் கொண்டார்கள். வாய் வெளிய மனிதனையே பேசுவான். அணு ஆயுத கண்டுபிடிப்பு மாநாடு வந்து போடுவான், 6 மாசம் கழிச்சு அணு ஆயுத ஒழிப்பு மாநாடு வந்து போடுவான். இது இது ஒரு கொடுமை. ஆதாரத்தை தம்பியை நினைச்சுக்கிட்டாங்க பாருங்க. ஆதார் அட்டை எதுக்கு? நாட்டின் பாதுகாப்பு ஒவ்வொருத்தன் ஆதார் அட்டை இருக்கு. சொந்த நாட்டு மக்களை நம்பாத ஒரு நாட்டை பார்த்திருக்கல நீங்க. பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர், உங்க ஆதார் அட்டை எல்லாம் போடுங்க, நாங்கள் எடுக்கிறோம். நாட்டின் பாதுகாப்புக்காக ஆதார் அட்டை கொடுக்கிற என் நாடு, நாட்டின் ராணுவத்தில் ராணுவ தளவாடங்கள் ராணுவ கருவிகள் உற்பத்தி செய்வதை அந்நிய முதலாளிகளுக்கு கொடுக்கிறது எப்படி இருக்கு? இந்த பைத்தியக்காரத்தனமான வேலை எவன செய்வான? துப்பாக்கி யாரு வேகத்தை செய்வான், தோட்டா யாரு வேகத்தை செய்வான், பீரங்கி யாரு வேகத்தை செய்வான், ஹெலிகாப்டர் ராணுவ விமானம் வேறு நாட்டில் ராணுவ ரகசியம் வச்சிருக்க என்ன என்ன இருக்கும் ஒரு நாட்டுல எப்படிப்பட்ட ஒரு இருப்பாரு? திடீர்னு பணம் செல்லாது. நான் சொன்னேன் ஐயா, நோட்டை மாத்தி நாட்டை மாத்த முடியாது, ரூட்டை மாத்துங்க. காலம் மாத்தி செய்ய முடியாது, உங்க தத்துவத்தை மாத்துங்க. பணம் செல்லாதுன்ற ஒரே நாள பணம் செல்லாது. அப்ப ஒரே நாள மறுக்கடையை மூடு சொல்ல முடியாத. இந்த சிந்தனை யார் வரும்ப? பணம் செல்லாது. ஆனால் திருமணம் செய்வதற்கு 2 லட்சம் ரூபாய் வங்கி காசு தரும். யாரு அந்த பொண்ணு காசு இல்ல, நம்ம பொண்ணு காசு தான். நம்ம காசுல 2 லட்சம் ரூபாய் தரும். எப்ப தரும்? பத்திரிகை அடிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் வங்கியில. பத்திரிகை அடிக்க காசா இருக்குதா? இந்த மாதிரியான சிந்தனைகள், இந்த மாதிரியான திறம்பட்ட நிர்வாகம் நம்ம ஆளுநர் தரும். பேசுற நாட்டின் பிரதமர், விடுதலை பெற்ற 70 ஆண்டுகால இந்தியா மின்சாரமே போய் சேராத பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள். எஸ் எஸ், ஆமா, மின்சாரமே போய் சேராத கிராமத்தில் மின்னணு பரிமாற்றத்துக்கு எப்படி வருவான்? நீ பார்த்துக்கிட்டே இருப்ப இந்த ஏர்செல் ஒண்ணு நின்றுச்சு, பல பேர் என்ன செய்ய தெரியாம பயத்தில் முடிச்சிருக்கேன். ஒரு நாள் எல்லா பேரும் அதே மாதிரி ஜாமா இத்திரியில நீங்க பார்த்து, நீ எல்லாம் டிஜிட்டல் இந்தியா, எல்லாம் ஏடிஎம் பிடிஎம் அட்டை வச்சு எல்லாம் கன்னியாகுமரியில ஓகே புயல் வந்து பூரா துண்டிக்கப்பட்டுச்சு, எல்லாம் மின்னலும் விழுந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு தனி தீவோட துண்டிக்கப்பட்டுச்சு அந்த மாவட்டம். ஏடிஎம் வச்சு என்னடா செல்போன் டிரான்சாக்சன் எப்படி எப்படி? இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தை வளர்ச்சி டெவலப்மெண்ட் பேசிக் கொண்டிருக்கிறவங்க உலகத்தில் எங்கேயாவது வந்திருக்கீங்களா? நல்லா கண்டுபிடிச்சாங்க. டிஜிட்டல் இந்தியா, கிளீன் இந்தியா, எல்லாத்திலையும் இந்தியா இருக்குது. அப்பர்மெண்ட் இந்தியா இருக்குது இல்லை?
என் அன்பு பிள்ளைகள், நம் நாடு காட்டுகிற வளர்ச்சி என்பது என்ன என்பதை நீங்க நுட்பமா அலைங்கணும். பட்டினி கிடந்து நீங்க செத்தா கட்டையில எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறது டெவலப். நல்லா விளங்கணும். நான் பல தடவை அண்ணன் பேசுறேன், நீங்க இப்ப கூட கூட வீட்டுல தொலைக்காட்சி அந்த விளம்பரத்தை பார்க்கலாம். ஒரு தங்கச்சி தண்ணி குடத்தை அஞ்சு குடத்தை வச்சுக்கிட்டு நிக்குது, ஒருத்தர் மோட்டர் பைக்ல வர்றாங்க எப்படிப்பட்ட சாக்கரசரை போட்டு நான் ஒரு பைக்கை கண்டுபிடிச்சிருக்கேன். முத்தா பேர் எப்படி கட்டமைக்கிறார்கள் என்பதை என் அன்பு தலைகள் தெரிந்து கொள்ளணும். இதை வளர்ச்சி என்று ஒரு மாய வலையை பின்றான். 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிற தேசத்தின் பிள்ளைகள் நாம நல்லா கவனிச்சுக்கணும், நுட்பமா வேண்டணும். ஒரு கிராமம் ஒரிசால ரெண்டு அண்ணனும் தம்பியும் தன் தாயை தோல்ல கம்ப வச்சு தொட்டியில் தூக்கிட்டு போறாங்க மருத்துவமனைக்கு. அன்பு பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், தூக்கிட்டு போறாங்க. 7 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. காரணம் என்ன? 7 கிலோமீட்டர் கிடையாது ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல. வாகனத்தில் போகலாம், வாகனம் செல்வதற்கு சாலை இல்ல. ஆனால் வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கிற எப்படி இருக்கு? இவன் வந்து இவங்க சொல்றது என்ன தெரியும்? ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. இதை நீங்க ஒண்ணு விளங்கணும். வளர்ச்சி என்பது, வளர்ச்சி என்பது என் உடல் வலிமை என்பது உள்ளங்காயிலிருந்து தலை வரை எல்லாமே வலிமை வருவதுதான் வளர்ச்சி. அதுதான் உடல் நலம், உடல் ஆரோக்கியம். தோற்பட்டை மட்டும் அப்படியே வீங்கி கொண்டு போவது வளர்ச்சி அல்ல, அது கட்டி, அது நோய். ஒரு தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி என்பது சரியாக சமவீதத்தை வளர்த்திருப்பதுதான் வளர்ச்சி. நகர்ப்புற வளர்ச்சியை மட்டுமே பணத்தில் செலுத்து வளர்ச்சி அல்ல, அது நோய், அது நோய். இன்னைக்கு நாங்க பேசுறது தம்பியர் சொன்ன மாதிரி ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியனா கூட தெரியலாம், சகோதர சமூக விரோதி தேச துரோகியா தெரியலாம். 100 பத்தாண்டு கழிச்சு யார் தேச துரோகி யார் தேச தலைவர்னு தெரியும். அது நடக்கதான் போகுது.